அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அனந்தமூர்த்தி ஃப்ரம் எவர் கிரீன் கார்டன் சேனல் காயம்புத்தூர். ஸோ இந்த வீடியோவில் சீட் மேட்ரிக்ஸ், MBBS சீட் மேட்ரிக்ஸை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்லியிருந்தாங்க. 7 நியூ மெடிக்கல் காலேஜ் கண்டிப்பாக இந்த வருஷம் அட்மிஷன்ஸ்க்கு வந்துருச்சு. 3 மெடிக்கல் காலேஜில் 150 சீட்டும், 4 மெடிக்கல் காலேஜில் 150 பதிலாக 100 சீட்டும் கிடச்சிருக்கு. மொத்தம் இதுவரைக்கும் 850 சீட்ஸ் கிடச்சிருக்கு. பட் மொத்தம் நம்ம எதிர்பார்க்கிறது 1650. இப்போ 50% சீட் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த சீட் மேட்ரிக்ஸ், இந்த புது மெடிக்கல் காலேஜ் சீட்ஸை பேஸ் பண்ணி தமிழ்நாட்டில் எவ்வளவு MBBS சீட்ஸ் நமக்கு கிடைக்கும், ஸ்டேட் கோட்டா எவ்வளவு, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் போக ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். மொத்தம் 23 பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், மொத்தம் 25 ஆல்ரெடி இருக்கு. அதில் 23 எதுக்காக சொல்லணும்னா, இந்த 23 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 85% சீட் நமக்கு கிடைக்கும். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் 65 சீட்ஸ் தான் கிடைக்கும். 20% சீட் ஃபார் இஎஸ்ஐசி கோட்டா, 15% ஆல் இண்டியா கோட்டா, 65 சீட்டு தான் கிடைக்கும். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஈரோடை பொறுத்த வரைக்கும் 55% தான் கிடைக்கும். 30 சீட்ஸ் ஃபார் ஐஆர்டி வார்ட் கோட்டா, 15 சீட்ஸ் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா, மொத்தம் 100 சீட்லாம் 55 சீட்டு தான் கிடைக்கும். ஸோ மொத்தம் 23 மெடிக்கல் காலேஜ், இது ஒரு 25 மெடிக்கல் காலேஜ். அடுத்தது 7 நியூ மெடிக்கல் காலேஜில் நமக்கு 850 சீட்ஸ் இருக்குது. இந்த 850 சீட்ஸில் பார்த்தீங்கன்னா 85% கிடைக்கும். அடுத்து இஎஸ்ஐசி சென்னையில் லாஸ்ட் இயர் வரைக்கும் 100 சீட் இருந்தது. அதுக்கு முன்னாடி, அது 2019 வரைக்கும் 100 சீட் இருந்தது. 2020 120 சீட்ஸ் பண்ணாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 20% சீட் போயிடும். 25 சீட் இஎஸ்ஐசி கோட்டா, ஆல் இண்டியா கோட்டா பார்த்தீங்கன்னா 19 சீட் போயிடும். மொத்தம் 125 19 சீட் போட்டால் 81 சீட்ஸ் ஸ்டேட் கோட்டா கிடைக்கும். அப்போ இந்த எல்லா காலேஜஸ் எத்தனை, 33 காலேஜஸில் 32 பியூர் கவர்மெண்ட் காலேஜ், ஒரு செமி கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் வந்து 1 லேக். ஸோ 2019 வரைக்கும் 3 இயர்ஸ் பாண்ட், 2020 ஒன் இயர் பாண்டு தான், ஆனால் ஃபீஸ் மட்டும் 1 லட்சம். ஆக 33 மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் மொத்தமாக இருக்குது, அதில் ஆல் இண்டியா கோட்டா போக ஸ்டேட் கோட்டாக்கு என்ன வரும், உத்தேசமாக நமக்கு ஆல் இண்டியா ரிட்டர்ன் சீட்ஸோடு சேர்த்து எவ்வளோ தமிழ்நாட்டுக்கு கிடைக்கலாம், இதில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் போக ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கும் அதர் ஸ்கூல்ஸ்க்கும் எவ்வளோ கிடைக்கலாம், இதுதான் நம்ம ரியல் காம்படிஷனில் வர்றது. புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து 850 சீட்ஸ்னு நினச்சிட்டாலுமே, மொத்தம் 33 காலேஜ் நினச்சிட்டாலுமே, நமக்கு எவ்வளவு கரெக்டாக வரப்போகுது அப்படிங்கிற அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ இந்த அனாலிசிஸை பேஸ் பண்ணி அடுத்தது எக்ஸ்பெக்டட் ரேங்க் என்ன அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்கிறேன். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்ன எக்ஸ்பெக்டட் ரேங்க் வரும், அந்த எக்ஸ்பெக்டட் ரேங்கை பேஸ் பண்ணி எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன இருக்கலாம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். MBBS சீட் மேட்ரிக்ஸ் வித் 7 நியூ மெடிக்கல் காலேஜஸ். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மொத்தம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் 23 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில், எக்ஸிஸ்டிங் காலேஜஸில் 4 250, 9 150, 1000 சீட்ஸ், மொத்தம் 3350 சீட். இது மொத்தம் 4 250 சீட்ஸ். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ். ஸோ மொத்தம் 3350 சீட் இந்த 23 காலேஜில் இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜ் 100 சீட்டு, ஈரோடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஒரு காலேஜ் 100 சீட்டு, நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் 7 மெடிக்கல் காலேஜில் 850 சீட் இந்த வருஷம், அது இன்றைக்கி சொல்லி நியூஸ் படி 850 சீட் கிடைக்கும். அடுத்தது இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் சென்னை செமி கவர்மெண்ட் ஒரு காலேஜில் 125 சீட், லாஸ்ட் இயர் 100லேருந்து 125 பண்ணிட்டாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 33 காலேஜில் 4525 சீட் இருக்குது. இந்த 4520 சீட் டோட்டல் சீட்ஸில் நமக்கு இந்த 3350, 23 மெடிக்கல் காலேஜ் வந்து 2848 சீட்டு ஸ்டேட் கோட்டா கிடைக்கும், 85%. இந்த இஎஸ்ஐசி மெடிக்கல், அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் சென்னையை பொறுத்த, சாரி, இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் 100 சீட்டில் 65 தான் கிடைக்கும். புரியுதுங்களா? ஈரோடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 100 சீட்டில் 55 சீட்டு தான் ஸ்டேட் கோட்டா கிடைக்கும். நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், 7 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 850 சீட் வருதுங்க. இந்த 850 சீட் தான் இங்கே சந்தோஷமான நியூஸு. இந்த 850 சீட்டில் ஸ்டேட் கோட்டாக்கு 722 கிடைக்கும், 85%. இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் சென்னை, இட் இஸ் அ செமி கவர்மெண்ட், இது ஒரு காலேஜில் 125 சீட்டில், 125 சீட்டில் 81 சீட்டு தான் ஸ்டேட் கோட்டாக கிடைக்கும். ஆக நம்ம டோட்டல் சீட்ஸ் 4525 சீட்டு, அதில் 33 மெடிக்கல் காலேஜு, இதில் ஸ்டேட் கோட்டா இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 3771 சீட்டு தான்
ஃபஸ்ட் கவுன்சிலிங் நமக்கு ஸ்டேட் கோட்டாவுக்கு கிடைக்கும். இந்த ஏழு நியூ மெடிக்கல் காலேஜோடு சேர்த்து ஒருவேளை மீதி எல்லாத்துக்கும் ஸ்டெப்ஸ் எடுத்து இந்த கவர்மெண்ட் ஒரு தீவிர முயற்சி எடுத்து எல்லா மெடிக்கல் காலேஜுமே வந்து எல்லாத்துலேயுமே 150 சீட்டு வந்தால் 1650 சீட்டு வரும்போது இதில் மாற்றங்கள் இருக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நமக்கு ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த சீட்டில் 92.5% கிடைக்குங்க, புரியுதுங்களா? ஸோ மொத்த சீட்டில் நமக்கு 85% ஸ்டேட் கோட்டா கிடைக்கும். இந்த மொத்த சீட்டில் 92.5% தான் ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் அதர் ஸ்கூல்ஸும் கிடைக்கும். மொத்தம் 3488 சீட்டு தான் நமக்கு கிடைக்கும். இந்த 3488 சீட்லையும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸர்விஸ்மென்ட் கோட்டா, புரியுதுங்களா, ஃபிசிக்கலி சேலஞ்சர் கோட்டாலாம் போயிடுங்க. அது ஒரு 150 சீட் பக்கம் போக வாய்ப்பு இருக்கும். அடுத்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3488 283 சீட்ஸ், இதுக்கு முன்னாடியே இந்த 283 சீட்ஸ் ஃபில் பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு டோட்டலாக என்ன பண்ணுவாங்க, 7.5% சீட்ஸ் கொடுத்துருவாங்க. ஒன்று இந்த எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் முடிச்சதுக்கப்புறம் கொடுப்பாங்க, அது எப்படின்னு பார்த்துடலாம், பெரிய டிவியேஷன் இருக்காது. அப்போ இந்த 283 சீட் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ லாஸ்ட் இயர் 220 சீட் கிடைச்சது, 230 சீட் கிடைச்சது, இந்த வருஷம் அந்த மாணவர்களுக்கு ஒரு 50 சீட் அதிகமாக கிடைக்குது. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதனால் ஒரு பெனிஃபிட் தான். மொத்தமாக 3488 சீட் கிடைக்க போது, ஆனால் ப்ராக்டிக்கலாக நமக்கு ஆல் இண்டியா சீட்ஸ் கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் ஒரு 120 சீட், 130 சீட், 150 சீட் ரிட்டர்ன் வரும். அப்போ அந்த ஆஸ்பெக்டில் நமக்கு இந்த 3776 பாருங்க எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, 229 சீட் இருக்குது. அப்போ ஒருவேளை நமக்கு 229 சீட், ஏன்னா சீட்ஸ் அதிகமாகிடுச்சு, 229 சீட் நமக்கு ரிட்டர்ன் வருதுன்னு எடுத்துக்கிட்டான், கண்டிப்பாக ஒரு 229 சீட் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு 4000 சீட் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது செகண்ட் கவுன்சிலிங்கில். ஒருவேளை நான் சொல்கிறேன் உத்தேசமான பட்டியலில் நமக்கு வந்துச்சுன்னா, ஏன்னா நியூ காலேஜஸை அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. அப்போ அதனால் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் ரிட்டர்ன் வரக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் எப்படியும் 4000 சீட் செகண்ட் கவுன்சிலிங், ஃபஸ்ட் கவுன்சிலில் 3771 சீட்டு தான் கிடைக்கும். நமக்கு ஆல் இண்டியா கோட்டா ரிட்டர்ன் வந்துச்சுன்னா ஒரு 4000 சீட்டில் 92% வந்துச்சுன்னா நமக்கு 3700 சீட், அதே 3700 சீட் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 7.5% அப்படிங்கும்போது ஒரு 300 சீட்டு வரைக்கும் அதிகபட்சம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 300 மாணவர்களுக்கு இந்த வருஷம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லேயும் இந்த செமி கவர்மெண்ட்லேயும் சேர்ந்து படிக்கிறதுக்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. அப்போ கண்டிப்பாக 300 மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேருந்து டாக்டருக்காகறான வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து 3700 மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது, அது சிபிஎஸ்இயோ ஸ்டேட் போர்டோ அது என்ன ஐசிஐசிஆ இருக்கலாம். அப்போது இந்த 3700 தான், இந்த ஒரு 3700 நமக்கு எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் போச்சுன்னா ஒரு 3600 சீட் கிடைக்கலாம் இந்த 850 வச்சு. ஒருவேளை 1650 உங்களுக்கு கிடைச்சி நமக்கு கிடைச்சிட்டா சூழ்நிலை மாறலாம். இன்னுமே இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம என்எம்சி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணணும், என்எம்சியில் வந்து நம்ம சீட் மேட்ரிக்ஸை உறுதிப்படுத்தணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாம் கிளியராக சொல்லிட்டாங்க கண்டிப்பாக வருது, எல்லாமே வந்துச்சு, பட் இதெல்லாமே என்எம்சி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி அவங்க அப்டேட் பண்ணியிருக்கணும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஃபர்தராக நம்ம ரீவிசிட் வந்து அடுத்தது 1650 கிடச்சிச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நியூஸ் தான், அது எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. இந்த நேரத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஆனால் இந்த கவுன்சிலிங் அது நமக்கு ஒரு நீட் எக்ஸாமினேஷன் கஷ்டமாக இருந்தது, நீட் ஃபிசிக்ஸ் ஸ்டஃப்பு மாணவர்களுடைய ஒரு கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஒரு பதற்றமான சூழ்நிலையில் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன், அது இந்த 850 அப்படிங்கிறது ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன். இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன ரேங்க் வரைக்கும் கிடைக்கும், என்ன கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த சீட் மேட்ரிக்ஸ் அனாலிசிஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.